ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நத்தம் தொடர்பான சேவைகளை வந்து ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. அந்த ஆன்லைனில் மாற்றினது எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மாற்றி விட்டுருக்காங்க, பட் அதை வந்து எந்த மாதிரி எந்தெந்த தகவல்கள்லாம் அதில் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், செயல் உள்ள பிள்ளைக்கனே டச் பண்ணி ஆளுங்கிட்ட பட்டினே அமுக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாற்றுறது, நம்மளுக்கு டிராயிங் எடுக்க டிராயிங் எடுக்கிறது எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துடுச்சு. நம்ம இ சேவை மையம் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாத்துறதுக்கான அப்ளிகேஷன் பண்ணலாம். பட் நம்மளுமே நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம், பார்க்காதவங்க உள்ளே போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நத்தத்தில் உள்ள எதுவுமே வந்து ஆன்லைனில் இது வரைக்கும் இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து அது ரொம்ப மிகப்பெரிய சிரமத்தில் இருக்குது, யார் இப்போ இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பிரச்சனை வர்றதுனால கிராம நத்தத்தை ஆன்லைனில் ஏற்றுறதுக்கான வழிவகையை வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அதுக்கு அந்த வேலைகள் ஆரம்பித்து 6 மாதம் ஆனதுனால ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து இந்த வெளியிடுறாங்க, ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டா மாறுதலுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நீலகிரி மாவட்டம், அதாவது பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க 28/11, தமிழ்நாட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பொதுமக்களுக்கு நிலம் தொடர்பான பல்வேறு தேவைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமலேயே நில ஆவணங்கள் பெறவும் இணைய வழியில் பட்டா மாதல் உத்தரவுகள் பெறவும் தற்போது தமிழ்நாடு அரசால் வழிவகை செய்யப்பட்டுள்ள நிலையில், நத்தம் நில ஆவணங்கள் இணைய வழியில் சேவைக்கு கொண்டு வரும் திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் முதற்கட்டமாக குன்னூர் வட்டத்தில் உள்ள 8 வருவாய் கிராமங்களில் நத்தம் ஆவணங்கள் 10/10/2023 அன்று இணைய வழியில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது நிறைய மாவட்டங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போதே நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் வட்டத்தில் 8 வருவாய் கிராமங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எனவே பொதுமக்கள் மேற்கண்ட குன்னூர் வட்டத்தில் நத்தம் இனங்கள் பட்டா மாறுதல் செய்யவும் அல்லது உட்பிரிவு செய்து விண்ணப்பிக்கலாம். மேலும் எந்நேரத்திலும் எவ்விடத்திலிருந்தும் இணையவழி சேவையின் மூலம், அதாவது நம்ம ரெகுலராக பார்க்குறது தான் e-service.tn.government.in போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டா சிட்டா அதெல்லாம் எடுத்து டிராயிங்லாம் எடுத்துக்கலாம். அதே வெப்சைட்டில் போட்டு இணையதள முறவழி நத்தம் பதிவீடு சிட்டா மற்றும் புல வரைபடங்களை போன்ற நிலை ஆவணங்களை பொதுமக்கள் பதிவிறக்கம் செய்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம e-service.com வந்து எப்படிலாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அது நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் 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 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நத்தம் என்ன போட்டு நீங்கள் வந்து சேம் ப்ரொசீஜர் தான், சிட்டா பட்டா எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தை பார்த்தீங்க இந்த பாருங்கள், இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே பாருங்கள், இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக் போட்டு பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்து நீங்கள் செங்கல்பட்டு போட்டிங்கன்னா செங்கல்பட்டு வரும், எந்த டிஸ்ட்ரிக் போடுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வரும். அதை நீங்கள் போட்டுட்டு இப்படி இதில் பார்த்தீங்க அப்படின்னா துறைகள் இருக்கும், எந்த துறை உங்களுக்கு வேணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நில அளவை தான் போகுது, நில அளவை பதிவேடுகள் துறை, அதில் போய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸே காமிக்கும் என்னென்ன அந்த மாவட்டத்தில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். திருப்பூர் மாவட்டத்தில் ஆடி கணினி மயக்கமாக 100% முடிச்சிட்டாங்க. இம்மாவட்டத்தில் நத்தம் நில அளவை ஆவணங்கள் கணினியில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் எல்லாமே வேலையை 100% முடிச்சு வெளியிடுறதுக்கான நடவடிக்கைகள் ரெடியாக இருக்காமா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் துறைகள் போயிட்டு நில விலை பதிவு துறை அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஆகிறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் சேம் தான், துறைகள் நில அளவை இன்னும் என்ன இதெல்லாம் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை. சிவகங்கை மாவட்டத்தில் நிலவலை பணிகள் பொறுத்த மட்டில் புலப்புலங்கள் கணினி நத்தம் ஆவணங்கள் கணினி மக்கள் கணினி மயக்கப்பட்ட நில அளவை ஆவணங்கள் பராமரித்தல் மற்றும் இணையவழி பட்டா மாறுதல் குறித்த பணிகள் நடைபெற்று கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்காக அறிவிக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வந்துருச்சா அப்படின்றத இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அலைய வேணாம், வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு இந்த மாதிரி அலையாமல் நீங்களே ஆன்லைனில் பட்டா மாறுதல் இருந்தாலும் சரி, பட்டா சிட்டா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். அதுக்கான தகவலை தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.